வணக்கம். இந்த வீடியோவில் பதிவுத்துறையின் ஒரு முக்கியமான செய்தி வெளியீடு பற்றி பார்க்க போகிறோம். இந்த செய்தி வெளியீடுல பத்திரப்பதிவு பற்றிய சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லியிருக்காங்க. சரி, வாங்க அதை பற்றி பார்ப்போம். செய்தி வெளியீடு எண் 451, நாள் பாருங்க 2/3/2024. இந்நிதியாண்டில் பதிவுத்துறை வருவாய் வளர்ச்சியில் புதிய வரலாற்று சாதனை படைத்துள்ளது. வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அரசு செயலர் அவர்கள் தகவல். எவ்வளவு கோடி வருவாய் ஈட்டியுள்ளது அப்படிங்கிற தகவலை இங்க கொடுத்திருக்காங்க. நம்ம அடுத்த பேரா பார்ப்போம். ஜியோ கோஆர்டினேட்ஸ் உடன் கூடிய புகைப்படத்தை கிரய ஆவணத்துடன் இணைத்து ஆவணப்பதிவு மேற்கொள்ளும் நடைமுறை கொண்டு வரப்பட்டுள்ளதால் கட்டட மதிப்பிற்கான முத்திரை தீர்வை மற்றும் பதிவு கட்டணம் செலுத்துவதை தவிர்க்கும் நோக்கில் கட்டடங்களை மறைத்து ஆவணம் பதிவு செய்வது தடுக்கப்பட்டுள்ளது. இதனால் கட்டடங்களின் மதிப்புக்கான உரிய முத்திரை தீர்வை மற்றும் பதிவு கட்டணம் அரசுக்கு செலுத்தப்படுவது உறுதி செய்ய பட்டுள்ளது. இந்த ஜியோ கோஆர்டினேட்ஸ் உடன் கூடிய புகைப்படத்தை பத்திரத்துடன் இணைத்து பதிவுக்கு தாக்கல் செய்ய வேண்டும் என்கிற இந்த பதிவுத்துறையின் அறிவிப்பு மிகவும் ஒரு முக்கியமான அறிவிப்பு. முதலீடுகளின் வளர்ச்சி, தனிநபர் வருவாய் பெருக்கம் ஆகியவற்றின் காரணமாக பதிவுத்துறையில் இதைவிடவும் கூடுதலான வருவாய் இந்த நிதியாண்டில் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கடந்த டிசம்பர் மாதம் சென்னை மற்றும் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ளத்தின் காரணமாக மனைகளின் விற்பனை பாதிக்கப்பட்டுள்ளது. வெள்ள நீர் ஒரு சில நாட்களில் வடிந்துவிட்ட போதிலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் மனைகளை வாங்க பொதுமக்கள் தயங்குவதால் மனைகளின் ஆவணப்பதிவு குறைந்துள்ளது. இதனால் கூடுதலாக எதிர்பார்க்கப்பட்ட வருவாய் வராமல் போனது. இந்நிலையிலும் பதிவுத்துறை கடந்த ஆண்டில் இதே பிப்ரவரி மாதம் வரையிலான காலகட்டத்தில் ஈட்டிய ரூபாய் 15,481.72 கோடியை விட கூடுதலாக ரூபாய் 1,171.60 கோடி, அதாவது ரூபாய் 16,653.32 கோடி வருவாயை ஈட்டியுள்ளது. இதுவரை எய்தப்பட்ட அதிக வசூல் சாதனையாகும்.